ராவண்பூர் கிராமத்துல ஒரு மாமியார் மருமகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதுல மருமகள் அனாமிகா, மாமியார் சாரதா. அனாமிகாவுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருந்துச்சு. அவ ரமேஷ் கூட தான் கல்யாணம் பண்ணியிருந்தா. அவ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. ஆனா சாரதா ஏழை வீட்டை சேர்ந்தவங்க. அவங்க குடும்பத்துல எல்லா விதமான வசதிகளும் இருக்குல்ல. அனாமிகாவுக்கு அவங்க பிறந்த வீட்டுல கிடைச்ச எல்லா வசதியும். ஒரு நாள் அனாமிகா ரமேஷ் கிட்ட இப்படி சொன்னா, எங்க நம்ம ஏன் நம்ம அப்பா கொடுத்த வீட்டுல போய் தங்க கூடாது? இன்னும் இந்த குடிசையிலே தங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அனாமிகா அப்படி சொன்னது கேட்டு ரமேஷ் இப்படி சொன்னா, இல்ல அனாமிகா, என்னுடைய மனசாச்சு அதுக்கு இடம் கொடுக்கல. உனக்குதான் என்னோட நிலைமை என்னங்கறது நல்லாவே தெரியும்ல. அதுக்கப்புறம் ஏன் இங்க தங்கறதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் வீட்டுல இருந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டான். அப்போ சாரதா அனாமிகா கிட்ட சொன்னாங்க, அவளை பாக்குறதுக்கு அவங்களுடைய சிநேகிதிகள் வராங்க, அதனால நல்லா அலங்காரம் பண்ணிக்கோ, அவங்களுக்காக ஏதாவது சுவையா செஞ்சு வைன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாரதாவோட சிநேகிதிகள் வந்தாங்க. அவங்க எல்லாரும் அனாமிகாவை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா அவ அப்போ அவளுடைய முகத்துல ஏதோ மேக்கப் போட்டிருந்தா. அத பார்த்ததும் அவங்க எல்லாரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்திருந்தவங்கள ஒருத்தங்க இப்படி சொன்னாங்க, இந்த மருமகளை எங்கிருந்து பிடிச்சிட்டு வந்த சாரதாணி? இவளை பார்த்துட்டு இருந்தா டிவியே தேவையில்லை போல தெரியுது. இவளை பார்த்தாலே நல்லா டைம் பாஸ் ஆயிடும் இல்லையா சாரதா? அப்படின்னு சொல்லி அங்க வந்தவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. சாரதா ரொம்ப கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கோவமா அனாமிகாவை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அனாமிகா அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறத சாரதா ஒளிஞ்சிருந்து கேட்டாங்க, அம்மா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டம்மா, இன்னைக்கு மாமியார் மூஞ்சி பாக்கணுமே, அவங்க மூஞ்சில ஈ ஆடல, அவங்களாவே எங்களை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க. அனாமிகா அப்படி சொன்னதை கேட்டதும் சாரதா மனசுக்குள்ளேயே இப்படி யோசிச்சா, மருமகள இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யோர் டேட், நீ எப்படி என் பிள்ளைய என் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறன்னு நானும் பாக்குறேன். அதுக்கப்புறம் அனாமிகா அவளுக்காக ஒரு ஏசிய வாங்கினா. அத பார்த்ததும் சாரதா அவன் மேல கோவப்படுவாங்கன்னு யோசிச்சா. ஆனா சாரதா எதுவுமே சொல்லல. அதுக்கு பதிலா சாரதா இப்படி சொன்னாங்க, அட மருமகளே, நீ உண்மையிலேயே நல்ல விஷயம்தான் பண்ணிருக்க. வீட்டுல இருக்கிற கூலர் வேற கெட்டு போச்சுமா, நல்லதா போச்சு நீ ஏசி வாங்கிருக்க, இனி நாம நிம்மதியா தூங்கலாம். அனாமிகா அந்த ஏசிய அவளுடைய பெட்ரூம்குள்ள மாட்டிட்டா. அப்ப சாரதா அவளுக்கு தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவளுடைய ரூமுக்கு போய் ரமேஷ் கிட்ட, வெளியே ரொம்ப வெயிலா இருக்கு, நான் மருமக கூட தூங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சாரதா நைட்டு முழுக்க கொரட்டை விட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அனாமிகாவால தூங்க கூட முடியல. அடுத்த நாள் காலையில சாரதா ரமேஷ் கிட்ட சொன்னாங்க, அவங்க சித்தப்பா வராரு உங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்குன்னு, அதனால அனாமிகா கிட்ட சொல்லிடு, நல்லபடியா ட்ரெஸ் பண்ண சொல்லி. அனாமிகா கிட்ட ரமேஷ் இத சொல்லிட்டான். ஆனா அனாமிகா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்ததே வேற விஷயம். அனாமிகா ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி அங்கிருந்து வெளியே போயிட்டா. 2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவ திரும்ப வந்தான். ஆனா அதுக்குள்ள அவங்களோட சித்தப்பா வீட்டுக்கு வந்திருந்தாரு. சாரதா, எங்கம்மா இருக்காவோ மருமக? சித்தப்பா அப்படி சொன்னதை கேட்டு சாரதா என்ன சொல்றதுன்னு தெரியாம சொன்னாங்க, இதோ இதோ இப்ப வந்துருவா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கார் சாரதாவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. அதுக்குள்ள இருந்த ஒரு பொண்ணு கிளாமரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இறங்கினா. அவ கையில இப்போ சரக்கு பாட்டில் வேற இருந்துச்சு. யாராவது என்ன டார்லிங் வீட்டுக்கு கொண்டு போய் விட முடியுமா? அந்த பொண்ணு அப்படி போதையில இருக்கிறத பார்த்ததும் சித்தப்பா இப்படி சொன்னாரு, அந்த பொண்ணு யாருமா சாரதா? ஏன் உன் வீட்டு வாசல நின்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? சித்தப்பா அப்படி சொன்னதை கேட்டு சாரதா ரொம்ப வெக்கப்பட்டு இப்படி சொன்னாங்க, சித்தப்பா அது என் மருமக அனாமிகா. சாரதா அப்படி சொன்னதும் அவங்க சித்தப்பா ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அதுக்கப்புறம் கோவமா இப்படி சொன்னாரு, என்ன மாதிரி பொண்ண கூட்டிட்டு வந்திருக்க? அவ என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கா? கையில வேற சரக்கு பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கா? நம்ம குடும்ப மானத்தைய எடுத்துருவா போல தெரியுது இவ. இந்த மாதிரி வீட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, நான் உடனே கிளம்புறேன். இப்படி கோவமா வாய்க்கு வந்தபடி திட்டி சித்தப்பா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் அனாமிகா ரொம்ப சந்தோஷமா இருந்தா.
ஏனா நேத்து அவங்க மாமியார அவ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருந்தா. அப்புறம் இப்போ அவ அவங்க மாமியாருக்காக சமைக்கிற சாப்பாட்டுல நிறைய கரத்தை கொட்டி வச்சிட்டா. சரதாவுக்கு எல்லாமே தெரியும் அனாமிகா எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு. ஆனா புள்ளைக்காக அவங்க அமைதியா இருந்தாங்க. இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. அனாமிகா ஒவ்வொரு நாளும் அவங்க மாமியார ஒவ்வொரு விதமா குடும்பப்படுத்திக்கிட்டு தான் இருந்தா. ஒரு நாள் ரமேஷோட அப்பா வாங்கியிருந்த ஒரு பழைய கடிகாரத்தை அவ உடைச்சிட்டான். ஏன்னா அப்பதான் அவங்க மாமியார் இன்னைக்காச்சும் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்கன்னு. அப்போ ரமேஷ் இப்படி சொன்னான். உனக்கு தெரியுமா அதோட விலை மதிப்பு என்னன்னு? இந்த மாதிரி கடிகாரம் ரோட்டோரத்துல 2 ரூபாய்க்கே கிடைக்கும். வேணும்னா சொல்லுங்க, இந்த மாதிரி 1000 வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன். அனாமிகா அப்படி திமிரா சொன்னதை கேட்டு ரமேஷ் அவளுக்கு புரியற மாதிரி எடுத்து சொன்னான். இங்க பேச்சு பணத்தை பத்தி இல்ல. அது எங்க அப்பா எங்க அம்மாவோட முத கல்யாண நாளுக்கு பரிசா கொடுத்தது. அது அவங்க காதலுக்கான அடையாளம். சரி விடு, இதெல்லாம் உனக்கு புரியாது. உனக்கு பணம்னா என்னன்னு மட்டும்தான் புரியும். ரமேஷ் அப்படி சொன்னதை கேட்டு அனாமிகாவுக்கு அவ செஞ்ச தப்பு புரிஞ்சது. உடனே அவ சாரதா கிட்ட போய் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டா. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கடிகாரத்தை அவ சரி பண்ணிட்டா. அத பார்த்த சாரதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நடந்த பழைய விஷயத்தை எல்லாத்தையும் மறந்து இப்ப மாமியார் மருமக சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு கிராமத்துல சாரதா அப்படிங்கிறவங்க அவங்க புள்ள ரமேஷ் அதுக்கப்புறம் மருமக அனாமிகா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஹேர் கட்டிங் சலூன் இருந்துச்சு. ஒரு நாள் ரமேஷ் சலூன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மேல இருந்த ஃபேன் அவனுடைய தலை மேல வந்து விழுந்துருச்சு. அப்படி ஆனதுல அவனுக்கு பலமான அடிபட்டுச்சு. நிரந்தரமா அவனுடைய ஒரு கை வேலை செய்யற அந்த திறனை இழந்துருச்சு. ஒரு நாள் அவனுடைய அம்மாவும் மனைவியும் அவன் பக்கத்துல வந்து அவன் கிட்ட இப்படி சொன்னாங்க. இங்க பாருப்பா, எப்ப உனக்கு அடிபட்டுச்சோ அன்னையிலிருந்து எந்த வேலையும் ஒழுங்கா நடக்கலப்பா. வீட்டுல இப்போ 1 ரூபாய் கூட கிடையாது. இனி குடும்பத்தை நடத்துறது எப்படி? சாரதா சொன்னதை கேட்டு அனாமிகா இப்படி சொன்னா. அத்த நீங்க கவலைப்படாதீங்க, அவரு இடத்துல நான் இருந்து வேலை பாக்குறேன். அனாமிகா அப்படி சொன்னதை கேட்டு ரமேஷ் இப்படி சொன்னா. உன்னால இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? நீ இது வரைக்கும் யார் முடியாவது வெட்டி பாத்துருக்கியா? நீங்க இப்ப பாக்க தானே போறீங்க, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. அனாமிகா அடுத்த நாள் போய் சலூனை ஓபன் பண்ணா. அவ சலூனை ஓபன் பண்ண கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் அங்க வந்தாரு. அப்புறம் அனாமிகா கிட்ட சொன்னாரு, மேடம் எனக்கு ஹனி சிங் மாதிரி ஹேர் கட் பண்ணணும். அப்போ அனாமிகா இப்படி சொன்னா, நீங்க கொஞ்சம் அங்க போய் உக்காருங்க சார், நான் இப்பவே உங்களுக்கு ஹனி சிங் மாதிரி ஹேர் கட் பண்றேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அனாமிகா உட்காந்து அவருக்கு ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சா. கடைசியில அந்த கஸ்டமர் கண்ணாடியில அவருடைய ஹேர் கட்டை பார்த்துட்டு அப்புறம் சொன்னாரு, நான் உங்களை ஹனி சிங் மாதிரி ஹேர் கட் பண்ண சொன்னா நீங்க என்ன கபீர் சிங் மாதிரி பண்ணிட்டீங்களே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அடுத்த கஸ்டமர் வந்தாரு. அப்புறம் சொன்னாரு, மேடம் இப்பெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்குல்ல ஃபயர் கட், அந்த கட்டிங் எனக்கு கொஞ்சம் பண்ணுங்க, அப்பதான் நான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தெரிவேன். அவன் சொன்னதை கேட்டு அனாமிகா இப்படி சொன்னான், ஓகே சார் நான் இப்பவே கட் பண்றேன், நான் கட் பண்ண உடனே நீங்க பாருங்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா தெரிவீங்கன்னு. அனாமிகா நேரா அந்த கஸ்டமரோட தலையில தீய பத்த வச்சிட்டா. அவ்வளவுதான், அவர் அங்கிருந்து ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் 3வது கஸ்டமர் வந்து அனாமிகா கிட்ட இப்படி கேட்டாரு, எனக்கு கொஞ்சம் யூனிக்கான ஹேர் ஸ்டைல் வேணும், அப்பதான் நான் காலேஜ்க்கு போனா எல்லாரும் என்னோட ஹேர் ஸ்டைல மட்டுமே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அனாமிகா இப்படி சொன்னா, கண்டிப்பா சார், நான் இப்ப உங்களுக்கு பண்ண போற ஹேர் கட்ட பார்த்து அத நீங்க எப்பவுமே ஞாபகத்து வச்சிருப்பீங்க. எப்படி சொல்லி அனாமிகா அந்த கஸ்டமரோட சைட்ல இருந்த முடிய மட்டும் விட்டுட்டு பின்னாடி இருக்கிற முடிய அப்படியே விட்டுட்டா. அத பார்த்ததும் அந்த கஸ்டமருக்கு கோவம் அதிகமாச்சு. அந்த கஸ்டமர் கோவமா அங்கிருந்து போயிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா கடைக்கு வர கஸ்டமர்ஸ் குறைஞ்சிட்டே போனாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்து ரமேஷ் அவ பக்கத்துல வந்து இப்படி சொன்னான், நீ எனக்கு உண்மையிலேயே உதவி செய்ய நினைக்கிறேனா, நான் கண்டிப்பா உனக்கு ஹேர் கட்டிங்கோட கோர்ஸ் சேர்த்து விடுறேன், அதை கத்துக்கிட்டா கண்டிப்பா உன்னால நல்லபடியா ஹேர் கட்டிங் செய்ய முடியும். ரமேஷ் சொன்னதை கேட்டு அனாமிகா ரமேஷ் கிட்ட இப்படி சொன்னா, சரி நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே பண்றேன். எப்படி எப்படி ரமேஷ் சொல்றானோ அதே மாதிரி அனாமிகா கட்டிங் பண்ண ஆரம்பிச்சா. அப்படி ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அவ ஒரு நல்ல ஹேர் ஸ்டைலிஸ்டா ஆனா. அதுக்கப்புறம் அவளுடைய கடையில இப்படி ஒரு போர்ட் போட்டா, ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் ஃப்ரீ அப்படின்னு. அவளுடைய கடையில அவளுடைய முத கஸ்டமர் யாருன்னா அவளுடைய மாமியார் சாரதா. அப்போ சாரதா இப்படி சொன்னாங்க, என் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னா நான் மாதுரி தீக்ஷித் மாதிரி தெரியணும். ஹா, அத கேட்டு ரமேஷ் இப்படி சொன்னான், அம்மா நான் அவளுக்கு கத்து கொடுத்துருக்கேன், ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல அவ நல்லா கட்டிங் பண்ணுவான்னு, உங்களை அனுப்பம் கீர் பண்ணாம இருந்தா அது போதும். ரமேஷ் சொன்னதை கேட்டு அனாமிகா இப்படி சொன்னா, இல்ல அத்த என்ன நம்புங்க, நான் நல்லபடியா செய்வேன். ஆனா அவங்க மாமியாரோட தலைமுடிய அவ கலைச்சிட்டா. அத பார்த்ததும் அவங்க மாமியாருக்கு அவ மேல ரொம்ப கோவம் வந்துச்சு.
என் பையன் சொன்னது உண்மைதான். உன்னால எதுவும் செய்ய முடியாது. என் பையன் பேரை கெடுக்காத. இந்த கடைய இப்பவே மூடிடு. அதை கேட்டதும் அனாமிகா ரொம்ப கவலைப்பட்டா. அதுக்கப்புறம் அவளுடைய தோழி அங்க வந்தா. அனாமிகா அங்க நடந்த எல்லா விஷயத்த அவகிட்ட சொன்னா. அதை கேட்டதும் அவளுடைய தோழி இப்படி சொன்னா. அட, நீ கவலைப்படாத, நல்லபடியா இத கத்துக்கோ. கொஞ்ச நாள்ல ஹேர் கட்டிங் காம்படிஷன் நடக்க போகுது. அதுல நீ பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கடையோட பேரை ஃபேமஸ் ஆக்கு. அவ சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் அனாமிகா அதுக்கப்புறம் ஹேர் கட்டிங் பண்றதுக்கு நிறைய பிராக்டிஸ் எடுத்தா. இப்போ அவ அந்த காம்படிஷன்ல கலந்துக்க முழுசா தயாரா இருந்தா. ஆனா அவளுடைய மாமியாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவங்களும் அதுல கலந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நீ என்னுடைய முடியை இப்படி வெட்டினது எனக்கு பிடிக்கல. நீ செஞ்சதை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. இதுக்கு நான் உன்னை பழி வாங்குவேன். அந்த காம்படிஷன்ல உன்னை தோக்கடிப்பேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காம்படிஷனும் ஆரம்பமாச்சு. அதுல மருமக ஹெலிகாப்டர் கட், ஜிராஃபே கட், எலிஃபண்ட் கட். ஆனா மாமியார் எல்லாருடைய ஹேர் கட்டையும் பாழாக்கிட்டாங்க. முதல்ல இருந்தவங்க தலைய மொட்டை அடிச்சாச்சு. இன்னொருத்தவங்க தலையில முடியே மாயமாக்கியாச்சு. அதனால ஜனங்க எல்லாரும் கோவப்பட்டு அவளை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க. அட, உனக்கு ஏதாவது செய்ய வருமா? ஏன் என் முடிய இப்படி பாழாக்குன? என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அப்போ அனாமிகா அவளுடைய மாமியாருக்கு உதவி செய்ய அவங்க பக்கத்துல வந்தா. கோமா இருந்தவங்கள அமைதியா இருக்க சொல்லி அவ சொன்னா. எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. உங்க எல்லாருக்கும் நான் இப்ப ஃப்ரீயா ஹேர் கட் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அனாமிகா எல்லாருக்கும் நல்லபடியா ஹேர் கட்டை பண்ணா. எல்லாரும் அவளை நிறைய பாராட்டினாங்க. இப்போ அவளுடைய கடையில கஸ்டமர்ஸ் கியூ கட்டி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து அவளுடைய மாமியார் சொன்னாங்க, அனாமிகா இன்னைக்கு நீ மட்டும் இல்லைன்னா என் நிலைமைய யோசிச்சுப்பாரு. இவங்க என்ன திட்டி திட்டி கடைசியில என் உயிரையே எடுத்துட்டு இருப்பாங்க போல தெரியுது. என்ன மன்னிச்சிடுமா, நான் பண்ணது தப்புதான். இவ்வளவு நாள் வரைக்கும் நான் உன்னை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணல. ரமேஷ்க்கு அடிபட்டதுல எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்குமோ அதே கஷ்டம் உனக்கும் இருந்திருக்கும் இல்ல? இந்த மாதிரி மாமியாருக்கு அவங்க செஞ்ச தப்பு நல்லாவே புரிஞ்சுது. அதனால அவங்க தன்னுடைய மருமகிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அவ பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க மறுபடியும் மறுபடியும் போய் என்ன மன்னிச்சுடு, நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு அவகிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா கடினமா உழைச்சுதான் நீ இந்த வேலையை செஞ்சிருப்ப. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஹேர் கட்டிங் பண்றது உண்மையிலேயே கடினமான வேலை தான். ஆனா நீ இந்த வேலையை ரொம்ப நல்லபடியா செஞ்சிருக்க. நீ இதுல கண்டிப்பா ஜெயிச்சிருக்க. அன்னையில இருந்த மாமியார் மருமகர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கடையை பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரமேஷ்கோ கை சரியா போச்சு. அவன் இன்னொரு ஷாப்பை பக்கத்திலேயே ஓபன் பண்ணான்.